ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னும் நம்ம சேனலை பார்க்கலன்னா பார்த்துக்கோங்க. நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் குறிக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் தொட்டுட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் தொட்டு ஆல் கொடுத்துருக்கா பொங்கலோன்னு கிஸ் வரும். ஈஸியாகவும் வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பத்மநாபநகர் சங்கம் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் பார்த்தோம் இல்லையா. இது வந்து எம்சி நகர் குமரன் ஸ்ட்ரீட், இதில் ஒரு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டு. இதையும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து ஜனவரியில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க, ஆல்மோஸ்ட் ஃபினிஷிங் ஸ்டேஜில் வந்துடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 வீடு அவைலபிள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் பெட்ரூமு, எல்லாமே அதே மாதிரி நார்த் ஈஸ்ட்டு ஃபேஸிங்கு, எல்லாமே வாஸ்துபடி. 871 ஸ்கொயர் ஃபீட்டில் 3 ஃப்ளாட்ஸ் இருக்குது டபுள் பெட்ரூமு. 888 ஒரு ஃப்ளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது, மொத்தம் 4 ஃப்ளாட்ஸ் அவைலபிள் இருக்குது. கீழே ஃபுல்லாக பார்க்கிங்கு, இதுவும் மனை பார்த்திங்கன்னா நார்த் ஃபேஸிங்கு, எல்லாமே வாஸ்து தான். நான் எப்பவுமே சொல்லுவேன், சங்கர் கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் இடம் பார்த்தாலும் சரி, அவங்க ஃப்ளாட்ஸ் கட்டினாலும் சரி, எல்லாமே வாஸ்துபடி பார்த்து வாஸ்து பூஜை பண்ணி தான் பண்ணுவாங்க. அதனால் எப்பயுமே அவங்களுக்கு கஸ்டமர்கிட்ட ரெகுலராக அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்னு ரெக்கமெண்ட் பண்ணி வாங்கிட்டு இருப்பாங்க. ஒரு முறை அவங்கக்கிட்ட வாங்கிட்டால் அவங்க வாங்கினவங்களே 3 முறை 4 முறை வாங்குற அளவுக்கு உங்களுடைய குவாலிட்டி எப்பயுமே மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் உங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அதனால தான் எப்பயுமே அட் அ டைம் அவங்களுக்கு 5 ப்ராஜெக்ட்டு கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஈஸ்ட் ஃபேஸிங்கு, லிஃப்ட் வசதி எல்லா ஃப்ளாட்ஸ்லேயுமே இருக்கும். இது பாருங்கள், டபுள் பெட்ரூமு, பியூட்டிஃபுல்லாக எவ்வளோ ஸ்பேசியஸாக இதுக்கும் மழை டயத்தில் இருட்டிகிட்டு இருக்குது வெளியில், அப்படின்னு எவ்வளோ வெளிச்சமாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஒரே ரீசன் தான், எப்பயுமே சுற்றி இடம் நிறைய விட்டு நல்ல காத்தோட்டமாக கட்டுவாங்க, பால்கனி எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் ஒன்று. இது வந்து நேராக பார்க்குறவங்க உடனே முடிக்கிறதுக்கு காரணம், உள்ளே வந்தவுடனே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபீல் ஏற்படும். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா. இது 871 க்ரௌண்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்க்கிங்கு, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எல்லா ஃப்ளோர்லேயும் 2 வீடு. இது கிச்சன், இது ஒரு பெட்ரூம், ஸ்பேசியஸாக பாருங்கள். நல்ல மரம், ஜன்னல் திறந்து வச்சா போதும், எவ்வளோ மரம் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுதான் ஒன்று எப்பயுமே உங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. இவங்க வாங்குகிற இடம் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியான இடமா பார்த்து வாங்குவாங்க, அதனால் அந்த இடங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பங்களா டைப் வீடு சுற்றி இருக்கும், ரொம்ப காமன் நீட்டாக இருக்கும் எல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், இதில் 871 3 ஃப்ளாட் சொன்னேன் இல்லையா, அதில் உங்களுக்கு காமிச்சேன். இது வந்து 888, இது வந்து 3rd ஃப்ளோரில் இருக்குது. இது பாருங்கள், இது எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ பெரிய பால்கனி, எல்லா இடங்கள்லேயும் மரங்கள், நிறைய மரங்கள் இருக்கும் சுற்றி, அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமு, எல்லா ஃப்ளாட்ஸ்லேயுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷெல்ஃபும் கபோர்டு எல்லாமே வச்சுருப்பாங்க, ஜன்னல் இருக்கும், எல்லா இடத்துலையுமே ஏசி ப்ளக் பாயிண்ட்லேருந்து எல்லாமே ஃபிட்டிங்ஸ் எல்லாமே குவாலிட்டி தான். அதுதான் இங்கே பியூட்டியே பாருங்கள். பால்கனியில் வந்து உட்காந்தா போதும், எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் சுற்றி பாருங்கள், எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கேயும் நியர்லி பார்க் இருக்குது, சங்கம் ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்க அங்கேயும் நியர்லி பார்க் பார்த்துருப்பீங்க. ஜெயின் நகரில் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் பார்த்தீங்க, அங்கேயும் ஒரு 3 ஃப்ளாட்ஸ் தரணுன்னு ஒரு பார்க் இருக்குது. இங்கேயும் அதே மாதிரி எம்சி நகர் குமரன் அவென்யூன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸுக்கு பக்கத்துலேயே பார்க் இருக்குது. இது மாதிரி எல்லாமே ரொம்ப நல்ல இடமாக பார்த்து வாங்கி கட்டுறதுனால இவங்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருக்குது, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிச்சன் எல்லாமே ஸ்பேசியஸாக இருக்கும். சில இடங்களில் நம்ம கிச்சன் பார்த்தோம்னா ரொம்ப குட்டியாக நிற்கிறதுக்கு தான் இடமே இருக்கும், ஒன்றுமே வேணாம், சும்மா ஜன்னல் திறந்து வச்சா போதும், ஏசி கூட போடணும் இல்லை, அந்த அளவுக்கு சுற்றி மரங்கள் பாருங்கள் அப்படின்னு பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஏதோ நம்ம இது குழப்பேட்டான்ற மாதிரியே உங்களுக்கு இருக்கும், அந்த அளவுக்கு இவ்வளோ மரங்களும் இவ்வளோ இடங்களும் உங்களுக்கு சுற்றி இருக்கிறது பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பாருங்கள். இது ஒரு பெட்ரூம்லேருந்து காட்டுறேன், எப்படி இருக்கு பாருங்கள், ஏதோ ஒரு கொடைக்கானல் ஊட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நிறைய மரங்கள் சூப்பராக இருக்கும் சுற்றி, அதுதான் உங்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். இது ஒரு பெட்ரூமு, இது வந்து ஜனவரியில் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க இந்த ஃப்ளாட்ஸை. 2 பெட்ரூம் ஃப்ளாட்ஸ் வந்து 4 அவைலபிளாக இருக்குது, 1 3 வந்து 871, 888 வந்து 1. எல்லாத்துலேயும் ஊஞ்சல் ஊக்கு, நீங்கள் பார்த்தீங்க இல்லையா,
ஃபினிஷ் ஆனதை கிருஷ்ணன் அதை பார்த்துருப்பீங்க. அது எப்படி இருந்ததோ அதே மாதிரி எல்லாமே இதுலேயும் கொண்டாந்துருவாங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.